போலி சாரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பாக நிர்வாக இயக்குநர் எல் ஜோசப் வழிகாட்டுதலின்படி கோவை அடுத்துள்ள வடமதுரையில் அமைந்துள்ள நவீன் மனநல காப்பகத்தில் சுமார் 80க்கும் மேற்பட்டவர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. இதில் ஒளி சாரிட்டபிள் டிரஸ்டிகள் எஸ் ஆர் முனுசாமி, கே பெருமாள் உடன் உறுப்பினர்கள் சிவக்குமார், பாபு, வாசுமணி, மோசஸ், சக்திவேல், ரஜினிகாந்த் மற்றும் ரவிக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேனேஜிங் டிரஸ்டி அவர்தான். அவர் கீழே வந்து நாங்கள் ட்ரஸ்டியாக இருந்து கோவை மாவட்டத்தில் வந்து அவர் மயிலாடுதுறையில் செஞ்சிட்ருக்கிறாரு. நாங்கள் வந்து கோவை மாவட்டத்தில் செஞ்சிட்ருக்கோம். இது பல வருஷமாக வந்து செஞ்சிட்ருக்குறோம். இது வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து ரோட்டில் இருக்கிறவங்க, சாலையோரம் இருக்கிறவங்களுக்கு போர்வை, துணிமணிகள், தூய்மை பணியாளர்களுக்கு துணிமணி, பல உதவிகள். இந்த இறந்தவங்களுக்கு வந்து ஒரு 3000 ரூபா கொடுக்கறது, இந்த மாதிரி வந்து படிப்பு செலவுக்கு வேண்டி, தேர்வு கட்டணத்திலேருந்து படிப்பு செலவுக்கு வேண்டி நாங்கள் வந்து உதவிகள் நிறைய பண்ணிகிட்ருக்கோம், இன்னும் பண்ணிகிட்ருப்போம். எங்களுடைய வாழ்நாள் முழுவதுமே வந்து மனிதநேயம் ஒன்று எங்களுடைய குறிக்கோளை வச்சு நாங்கள் எல்லாத்துக்குமே வந்து அனாதை ஆசிரமத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கு நாங்கள் வந்து சாப்பாடு, துணிமணிகள் எல்லாமே கொடுத்துட்ருக்குறோம். சில படிப்பு செலவுகளுக்குமே இங்கேருந்து எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே வந்து நாங்கள் வந்து மனிதநேயம் ஒன்றே வச்சு எங்களுடைய எல்லாத்துக்கும் முன்னாடியே வந்து எங்களுடைய ஜோசப் அவர் தான் எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்து எல்லாமே பண்ண சொல்லி எல்லாம் இது ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்காரு. ரெண்டாவது வந்து இப்போதைக்கு இன்று வந்து நாங்கள் வந்து நவீன் மனநல மருத்துவ காப்பகத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 75-80 பேர்த்துக்கு மேலே பக்கம் இருக்குது. அவங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து மதிய உணவு அவங்களுக்கு வந்து எங்களால் வந்து இத்தனை நாள் எங்களுக்கு தெரியாது, இப்போ தான் எங்களுக்கு தெரிஞ்சது. அதனால் அவங்களுக்கு இன்றைக்கி வந்து மதிய உணவு வந்து நாங்கள் இன்றைக்கி கொடுத்துருக்குறோம். அதே போல் இன்னும் சில உதவிகள் எல்லாம் வந்து வீடு இல்லாதவங்களுக்குள்ள வீடும் கட்டி கொடுத்துருக்குறோம். அதே போல் சில உதவிகள் நிறைய பண்ணிகிட்ருக்கோம். அது ஒவ்வொன்றும் சொல்லிகிட்டு இருக்க முடியாது, ஏன்னா செஞ்சதை சொல்லி காமிக்கூடாதுங்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷ காலமாக பண்ணிகிட்ருக்குறோம். வெளியே வந்து இந்த ட்ரஸ்ட்டு ஓப்பன் பண்ணினது வந்து 3 வருஷமாக நாங்கள் வந்து வெளியே தெரிஞ்சு ஓப்பன் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா அதிகாலை ஒரு 3 மணி 4 மணி அதிகாலை வந்து டெய்லி பண்ணிகிட்ருக்கோம். அதிகாலை 3 மணிக்கு எழுந்திரிச்சு போனாத்தான் இந்த ரோட்டோரமாக குளிர் காலத்தில் வந்து நம்ம குளிரில் நடுக்கிட்டுருக்காங்கன்னு சொல்லிப்பட்டு அவங்களுக்கு வந்து போர்வையெல்லாம் கொண்டு போய் சாத்தி இருக்கிறோம். இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து ஃபேஸ்புக்கு யூடியூப்லேயும் போட்டிருக்கிறோம், எல்லாமே போட்டிருக்கிறோம். ஆமாம், அவங்க இப்போ சமீப காலமாக வந்து அவங்களுக்கு வந்து குழந்தைகள் ஒருத்தர் இல்லை, வெறும் பொட்டப்பிள்ளைய தான் இருந்தாங்க, பெண் குழந்தைய தான் இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து இறுதி சடங்கு பூராமே வந்து நாங்கள் வந்து கிட்டத்தட்ட எல்லாம் முழு செலவு இந்த பீசர் பாக்ஸ்லேருந்து எல்லாமே நாங்கள் முழு செலவு செய்து எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போது மயிலாடுதுறை மணல்மேட்டில் இப்போ காவல்துறையினுடைய மணல்மேட்டில் காவல்துறையை வச்சும் கூட நாங்கள் வந்து சில பேர்த்துக்கு வந்து படிப்பு செலவுக்கு எல்லாமே நாங்கள் உதவிகள் நாங்கள் இன்னும் பண்ணிகிட்டு தான் இருக்கிறோம். இப்போ கூட வந்து இன்றைக்கும் கூட மயிலாடுதுறை தஞ்சாவூரில் ஒரு குழந்தைங்களுடைய ஆப்ரேஷன் செலவுக்கு அமௌண்ட் கொடுக்க போயிட்டுருக்கோம். போயிருக்கார் எங்களுடைய ஜோசப் அவருக்கு.